Hello friends, இன்னைக்கு வீடியோல ரொம்பவே ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு பிளேஸ பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பிளேஸ் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற ரேஸ் கோர்ஸ்ல லொகேட் ஆகிருக்கு. ஜிடி நாயுடு மியூசியம் தான். இங்க பாத்தீங்கன்னா சயின்ஸுக்கு தனி மியூசியம் இருக்கு, எக்ஸ்பிரிமெண்டான்னு சொல்லிட்டு தனி பிளேஸ் இருக்கு, கார் மியூசியம் இருக்கு. இந்த வீடியோல டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு பிளேஸுக்கும் தனித்தனியா என்ட்ரி ஃபீ வந்து சார்ஜ் பண்றாங்க. நீங்க காம்போவா கூட என்ட்ரி ஃபீ வந்து நீங்க புக் பண்ணிக்கலாம். டைமிங்ஸ் பாத்தீங்கன்னா 9 o'clockல இருந்து 6:30 வரை ஓபன்ல இருக்கு. மண்டே வந்து ஹாலிடே. ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பெரிமெண்டா சயின்ஸ் சென்டர் போயிடலாம். அங்க வந்து உங்களுக்கு 3 to 4 hours தேவைப்படும் எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் நீங்க பார்த்து முடிக்கிறதுக்கு. ஒவ்வொரு கண்ட்ரியோட சர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நீங்க இந்த வேர்ல்டு இதை டச் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த சென்டர் பாத்தீங்கன்னா ஜெர்மன்ல இருக்கிற சயின்ஸ் மியூசியம் வந்து இன்ஸ்பயர் பண்ணி இங்க பண்ணிருக்கிறாங்க. இங்க வந்து 120 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்கு. குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வர இங்க இருக்கிற எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை வந்து தூண்டுற மாதிரி இருக்கும். இது பாத்தீங்கன்னா டவுன் ஹில் ரேஸ். இந்த ரெண்டுல எது ஃபர்ஸ்ட் போய் டச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இந்த இது இருக்கும். The disk with mass located near the center of the rotation. இது வந்து faster ஆன. இங்க இருக்கிற ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற அந்த எக்ஸ்பிளனேஷன் போர்ட்ல வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. அதை பார்த்து நீங்க பண்ணலாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா கர்வ்டு ட்ராக் இருக்கு. இதுல போற வீல் பாத்தீங்கன்னா சர்க்கிள் வீல் ஃபாஸ்டா போகுமா இல்ல இந்த ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிற வீல் ஃபாஸ்டா போகுமா அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா சர்க்கிளை விட அந்த ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிறது தான் ஃபாஸ்டா போகும். அப்புறம் வந்து வல்கேனோ எப்படி வருது அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் இருந்துச்சு. குழந்தைங்களாம் கண்டிப்பா ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டோடவே பண்ணுவாங்க. யோயோ வந்து நம்ம பசங்க விளையாடுறப்போ சின்னதா அந்த யோயோ வச்சு விளையாடுவாங்களா, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இது நம்ம பண்ணி பாக்குறப்போ தெரிஞ்சிரும். டவுன்ஹில் ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்து கீழே மட்டும் போகாது, அந்த கிராவிட்டியால எப்படி மேல கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இங்க இருக்கிற ஒவ்வொரு வீலையும் நம்மளா கனெக்ட் பண்ணி இந்த மேக்னெட் போர்ட்ல கனெக்ட் பண்ணி எப்படி ஒன்னொன்னு இன்டர் கனெக்ட் ஆகி எல்லாமே ஈவனா ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நீங்க இந்த மாதிரி பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜிடி நாயுடு அவர்கள் வந்து ஆட்டோமொபைல்ஸ்ல மட்டும் இல்லாம அறிவியல் ஆர்வலராகவும் இருந்திருக்காரு. நிறைய ஒரு ப்ராடக்ட்ஸ் பின்னாடி இருக்கிற சயின்டிபிக் ரீசன்ஸ் எல்லாமே கண்டுபிடிக்கிறதுல அவருக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. அவரோட அந்த இன்ட்ரெஸ்டால தான் நம்ம இந்த மியூசியம் வந்து இதெல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க முடியுது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா அதோட கேட்டகரி வைஸா பிரிச்சு வச்சிருப்பாங்க. மோஷனுக்கு தனியா, சவுண்டுக்கு, இல்யூஷன், ஆப்டிக்ஸ், மேக்ஸ், பவர், எனர்ஜி, லைட்டு, கலர்ன்னு சொல்லிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா த மூவிங் பெண்டலம் கார்ட்னு சொல்லிட்டு நம்ம இந்த வண்டியை மூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நடுவுல இருக்கிற அந்த ஹேமர் அதோட வெயிட், அதை மூவ் பண்ணாலே அதோட வெயிட்டுக்கு இந்த வண்டி எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ரூம்ல பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மிரர் இமேஜஸ் வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த மிரர் பாக்குறப்போ நம்ம வந்து அப்சைட் டவுன்ல இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். இங்க பாத்தீங்கன்னா ஷேடோஸ் வச்சு நம்ம எப்படி நம்ம கையிலேயே பேர்ட் எல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிம்பிள்ஸ் வந்து அங்க கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து குழந்தைங்க கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷேடோல வந்து க்ளோஸா இருக்கிறப்ப அந்த மான்யூமெண்ட் வந்து எப்படி தெரியுது, கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல வச்சா அதோட ஹைட் எப்படி இருக்குது, அதோட ஷேடோ வச்சு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. மேத்தமெட்டிக்ஸ் பத்தி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற மாதிரி நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இந்த ரூம்ல செப்பரேட்டா வச்சிருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்ல இருக்கு. நீங்க போய் நீங்க எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். சவுண்டுக்குன்னு தனி பிளேஸ் வச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்மளுக்கு ஏத்த மாதிரி அதை செட் பண்ணி வச்சுட்டு சவுண்ட்ஸை நம்மளா கிரியேட் பண்ணலாம். ஒரு கலரையும் மிக்ஸ் பண்றப்போ என்ன கலர் கிடைக்கும் அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாய்லிங் வாட்டர் வச்சு டொர்னேடோ எப்படி உருவாக்கி இருக்காங்க அப்படின்ட்டு நீங்க இங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்பவே அமேசிங்கா இருந்துச்சு இது பாக்குறதுக்கு. ஐஸ்பர்க் வந்து இங்க பண்ணி வச்சிருக்கிறாங்க. இது நம்ம சீ லெவலுக்கு மேல இருந்து பாக்குறப்ப எப்படி தெரியுது, சீக்குள்ள இருந்து எவ்வளவு பெருசா அது இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு எக்ஸ்பிரிமெண்ட்டுமே பொறுமையா நின்று பாக்குறதுக்கு ஒரு 3 to 4 hours ஆகுது. ஒரு சில எக்ஸ்பிரிமெண்ட் மட்டும் தான் நான் காமிச்சிருக்கேன், நீங்க நேர்ல போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜிடி நாயுடு கார் மியூசியம் போறோம். இங்க வந்து உங்களுக்கு ஒரு 45 minutes தேவைப்படும் ஃபுல்லா நீங்க சுத்தி பாக்குறதுக்கு. நிறைய விண்டேஜ் கார்ஸ், விண்டேஜ் டைம்ல யூஸ் பண்ண அந்த கார் வீல்ஸ் எல்லாமே டிஸ்பிளேல இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். இந்த பிளேஸை ரொம்பவே பியூட்டிஃபுல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்பவே ஃபேமஸ் தொழிலதிபராக இருந்த ஜிடி நாயுடு, அவருக்கு ஆட்டோமொபைல்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட், அவர் கலெக்ட் பண்ணி வச்ச இந்த விண்டேஜ் கார்ஸால தான் நம்ம இந்த மியூசியம் போய் பார்த்து என்ஜாய் பண்ண முடியுது. விண்டேஜ் கார்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ண என்ஜினு, கியரு எல்லாமே இங்க டிஸ்பிளேல வச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா 100க்கும் மேல விண்டேஜ் கார்ஸ் இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். அது அந்த ஒவ்வொரு கார் பக்கத்துலயும் பாத்தீங்கன்னா அதோட ஹிஸ்டரி, அதோட யூனிக் டெக்னாலஜி பத்தின டீடைல்ஸ் வந்து அந்த ஒயிட் போர்ட்ல வந்து எழுதி இருக்கிறத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த மியூசியத்தோட மெயின் பர்பஸே பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து பப்ளிக்ல இருந்து விண்டேஜ் கார் பத்தின டீடைல்ஸும் அதோட பியூட்டிஸும் பார்த்து லேர்ன் பண்றது மட்டும் இல்லாம பழைய காலத்துல இருந்த கொஞ்சோண்டு இருந்த அந்த டெக்னாலஜியை வச்சு அவங்க எப்படிலாம் அந்த காரை அவ்வளோ பியூட்டிஃபுல்லா டிசைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க போய் பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். சவுத் இந்தியாலேயே ரொம்பவே ஃபேமஸா இருக்கிற இந்த ஜிடி நாயுடு கார் மியூசியம் நீங்க கண்டிப்பா பார்க்க வேண்டிய பிளேஸ்ல ஒன்று. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மிஸ்டர் பீன் மூவில, ஃபேமஸ் மூவில வர்ற இந்த அதே மாடல் பைக் இங்க டிஸ்பிளேல இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த மியூசியம் வந்தீங்கன்னா நீங்க நிறைய இன்ஃபர்மேஷனோட தான் வெளியில போற மாதிரி இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கண்டிப்பா இந்த பிளேஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.